போன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் மக்களே, லாஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவில் ரிவ்யூ கொடுங்க, இல்லைனா அந்த வீடியோவில் ரிவ்யூ கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா பேர் பாய்ஸ் ஓவர் ஃப்ளாஸ். இதில் தாங்க எனக்கு பிடிச்ச ஹீரோ லீ மின் ஹோ இருக்காரு. ஜானர் காமெடி, ஒன் சைடில் ஃப்ரெண்ட்ஷிப். அவுட்லைன், ஒரு ஏழை பொண்ணு பணக்காரங்க படிக்கிற ஒரு ஸ்கூலில் போய் படிக்கிறா, அங்கே அவ மட்டும் எப்படி கஷ்டப்படுறா அப்படின்றது தான். அப்புறம் ஒரு ஸ்கூல் புள்ளி லவ்வால் எப்படி நல்ல பையனாக மாறுறான், இது தாங்க. வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்ததுமே ஷின்வா குரூப் பற்றி சொல்லிக்கிறாங்க. ஷின்வா குரூப் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேர்ல்ட் ஃபேமஸாக இருக்கிற ஒரு கார்பரேஷன். சாம்சங்கோட அதை கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷின்வா குரூப் ஒரு ஸ்கூல் வச்சுருக்காங்க. அந்த ஸ்கூலில் வந்து பணக்கார பசங்க மட்டும் படிக்கிறாங்க நிறைய பேர். வாங்க இப்போ நம்ம ஸ்கூலுக்குள்ளே போகலாம். ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு பையனுக்கு ஒரு ரெட் கார்டு கிடைக்குது. அந்த ரெட் கார்டில் F4 இருக்குது, ஒரு டேஞ்சரஸ் சிம்பிளோட. இது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரிஞ்சது, அவங்ககிட்ட ஒரு ரெட் கார்டு இருக்குது சொல்லிட்டு. அந்த ரெட் கார்டு யார்கிட்ட இருக்கோ அவங்க வந்து புள்ளி பண்ணப்படுறாங்க. அப்படி அந்த பையன் வந்து என்ன ஆகுறான்னா, ரத்தம் வர அளவுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவனை அடிச்சிடுறாங்க, ரொம்ப அடிச்சிடுறாங்க. அந்த பையன் சூசைட் பண்ணுற அளவுக்கு ஆகிட்டான். உங்கள் எல்லாருக்கும் இது தானே வேணும், நான் அப்போ சாவறேன், இங்கேருந்து மொட்டை மாடிக்கு போய் சாவறதுக்கு போகிறான். இப்போ நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் பார்த்திங்கன்னா அவங்க பேர் ஜாண்டி. இவங்க வந்து ஒரு லாண்ட்ரி டெலிவரி கேர்ள், ஒரு சின்ன ஹைஸ்கூலில் படிக்கிறாங்க. அவங்க அப்பா லாண்ட்ரி பண்ணி தருவார், இவங்க வந்து டெலிவர் பண்ணுறாங்க. யாருக்காக அந்த டெலிவரின்னு பார்த்தீங்கன்னா, சூசைட் பண்ண போனால அந்த பையனுக்கு தான் டெலிவர் பண்ண வராங்க. அந்த பையன்கிட்ட போயிட்டு இந்தாங்க உங்கள் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறா. அதுக்கு அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, நான் தான் இங்கே இருக்க போகிறது இல்லையே, எனக்கு எதுக்கு இது ஸ்கூல் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்கிறான். என்ன நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய ஸ்கூலில் படிச்சுட்டு ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவ கேட்குறா. நீ வந்து இங்கே இருந்து பாரு, அப்போ தான் உனக்கு தெரியும் அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். இப்போ ஜாண்டி வந்து என்ன பண்ணுறா, எனக்கு தெரியாது, நீங்கள் காசு கொடுத்துட்டு அப்புறம் செத்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இனி என் அப்பா அம்மா கிட்டேருந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் திரும்பி சொல்கிறான். சொல்லிவிட்டு அந்த பையன் திடீர்னு குதிக்க போகிறான். ஜாண்டி வந்து அவனை பிடிச்சி காப்பாற்றிட்டா. இந்த விஷயம் என்ன ஆகுது, நியூஸாக பரவிடுது. இவள் வந்து ஒரு வண்டர் உமன், இவள் காப்பாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பரவுது. ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து எழுதிட்டு போகிறாங்க, நியூஸ்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ ஜாண்டி வந்து டெலிவரி பண்ணிட்டு வீட்டுக்கு போகிறா. அவள் வந்து ஒரு அவள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பார்ட் டைம் பண்ணுறா. அந்த பார்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்பில் வேலை செய்கிறா, ஒரு சேல்ஸ் வெயிட்டராக வேலை செய்கிறா. அவள் கூட பார்த்திங்கன்னா அவள் சின்ன வயசு ஃப்ரெண்டு காவுலும் வேலை செய்கிறா. காவுல் கிட்டே போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறா, இந்த மாதிரி நான் ஷின்வா ஸ்கூலில் லாண்ட்ரி டெலிவரி பண்ண போனேன், அங்கே வந்து ஒரு பையன் சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தான், நான் போய் காப்பாற்றிட்டேன் அப்படி சொல்கிறா. அதை காவுல் கேட்டுட்டு அவள் ரொம்ப பெருமையாக எடுத்துக்கிறா. இப்போது அவள் ஷாப்பில் வேலை செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறா. வெளியில் பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லோரும் வந்து நிற்கிறாங்க. அவளுக்கு ஒன்றுமே புரியல, என்னது இதுன்ட்டு. அப்புறம் அவங்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேட்குறாங்க, எப்படி நீங்கள் அந்த பையனை காப்பாற்றினீங்க, நீங்கள் ஒரு வண்டர் உமன் அப்படின்ட்டு நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடுது. இந்த விஷயம் ஷின்வா குரூப்போட சிஇஓக்கு தெரிய வருது. அந்த சிஇஓ யாருன்னு பார்த்தீங்கன்னா கூஜுன் பியோ அப்படின்ற ஒரு பையனோட அம்மா. கூஜுன் பியோ தான் நம்ம ஹீரோ. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொண்ணு வந்து ஒரு பையனை காப்பாற்றிட்டா நம்ம ஸ்கூலோட மானம் வந்து வெளியில் பறக்கக்கூடாது சொல்லிட்டு அந்த ஜாண்டியை வந்து நம்ம ஸ்கூலில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணி இந்த விஷயம் வந்து அவங்க ஃபேமிலிக்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஜாண்டியோட ஃபேமிலிக்கிட்ட. ஜாண்டிக்கு பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா அவளோட தம்பி இருக்காங்க. அவங்க மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நம்மளோட ஜாண்டி வந்து பெரிய ஸ்கூலில் போய் படிக்க போகிறா அப்படி சொல்லிட்டு. ஆனால் ஜாண்டிக்கு பிடிக்கவே இல்லை, ஏன்னா அந்த பையனை அவள் பார்த்தால, அதனால் அவளுக்கு பிடிக்கவே இல்லை, அந்த ஸ்கூலில் போகக்கூடாதுன்னு நினைக்கிறா. அவங்க வீட்டில் ரொம்ப கம்பல் பண்ணி அவளை அனுப்பி விடுறாங்க. அப்புறம் ஜாண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங்னா ரொம்ப பிடிக்கும், அவளோட ட்ரீமே ஸ்விம்மர் ஆகுன்றது தான். அதனால் அந்த ஸ்கூலுக்கு போக ஒத்துக்கிறான். இப்போ ஃபஸ்ட் டே அவள் ஸ்கூலுக்கு என்ட்ரி ஆகுறா. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸோட வயலின் வாசிச்சுட்டு ஒரு பையன் நின்றுட்டுருக்கான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா F4 பாய்ஸில் ஒரு மெம்பர், அவன் பேர் ஜிஹோ. பார்த்துட்டு இப்போ உள்ளே போயிடுறாங்க. ஜாண்டி அவனை பார்த்துட்டு ஒரு ஏஞ்சல் மாதிரி இருக்கான் அந்த பையன், லவ் அட் ஃபஸ்ட் சைட் ஆகிடுது நம்ம ஹீரோயினுக்கு. இப்போ உள்ளே போனதும் அந்த F4 பாய்ஸ் எல்லோரும் வராங்க, ஒரு ஒளி வீசுது, எல்லோரும் சூழ்ந்து நிற்கிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்துட்டு கை தட்டிகிட்டே சிரிச்சுட்டே இருக்காங்க. இப்போ அந்த கூஜுன் பியோ F4 லீடர் ஒரு பையனை கூப்பிட்டு அவன்கிட்ட இருந்த ஒரு ஜூஸ் கேனை எடுத்து அவன் மூஞ்சிலே விசிறடிச்சிடுறான். ஏன்னா அந்த பையன் வந்து அவனை மாதிரியே ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால அவனுக்கு பிடிக்கல. அதை வந்து ஜாண்டி பார்த்துக்கிட்டு இருக்கா, யார் இவனுங்கெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறானுங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்போது வந்து சன்னி, மிராண்டா, ஜிஞ்சர் இவங்க மூணு பேர் இருக்காங்க. இவங்க மூணு பேர் ஒரு குரூப்பு, கேர்ள்ஸ் குரூப்பு. அவங்க மூணு பேரில் ஜிஞ்சர்ன்றவ தான் வந்து லீடர்.
அவள் வந்து அவங்க மூணு பேரும் ஜாண்டியை பார்த்துட்டு, யார் நீ, நீ ஒரு ஏழை பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. கிண்டல் பண்ணிவிட்டு அவங்க நாலு பேரை பற்றி சொல்கிறாங்க, F4 பாய்ஸை பற்றி. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஊபினை பற்றி சொல்கிறாங்க. இவன் வந்து ரியல் எஸ்டேட் என்டர்பிரினரோட வாரிசு, அவங்க அப்பா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மேக்னேட் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஜோங்கை பற்றி சொல்கிறாங்க. இவன் ஒரு பாட்ரி ஆர்டிஸ்ட்டு, வழி வழியாக பானைலாம் செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜியோவை பற்றி சொல்கிறாங்க. இவர் தாங்க நம்ம செகண்ட் ஹீரோ ஜியோ. இவங்க வந்து ஒரு மியூசிக் ஃபேமிலி, அவங்க தாத்தா வந்து ஒரு ஃபார்மர் பிரசிடென்ட்டு, அவங்க அப்பாவும் அம்மாவும் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாண்டிக்கே அவரை தான் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவரை தானே ஃபஸ்ட்டு பார்த்தா, லவ் அட் ஃபஸ்ட் சைட் வேற வந்துருச்சு அவளுக்கு. லாஸ்ட்டாக நம்ம ஹீரோவை பற்றி சொல்கிறாங்க ஜின்பியோ. இவரை பற்றி தெரியும், அதான் ஆல்ரெடி ஷின்வா குரூப்போட வாரிசு, இவருக்கு அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. இப்படி தான் அந்த சன்னி, மீரண்டா, ஜிஞ்சர் அப்படியே சீன் போட்டுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து லன்ச் டைம் வருது. லன்ச் டைமில் பார்த்தீங்கன்னா இவ சாப்பாடு வந்து கட்டிட்டு வந்துடுறா, மற்றவங்க எல்லோரும் அங்கேயே கேன்டீனில் சாப்பிட்றாங்க, இவ தனியாக சாப்பிட்டுட்டு இருக்கா. அதை வந்து அந்த சன்னி, மீரண்டா, ஜிஞ்சர் என்ன பார்த்துட்டு வந்து கிண்டல் பண்ணுறானுங்க. என்ன இது பழைய சாதம்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜாண்டி வந்து அவங்க மூணு பேரையும் கண்டுக்காமல் அவள் பாட்டு சாப்பிட்டுட்டே இருக்கா. அப்புறம் அந்த மூணு பேர் போயிடுறாங்க. அப்புறம் ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணு ஒரு நியூ கம்மர், அந்த பொண்ணு பேர் ஓம் இஞ்சி. ஜாண்டியும் ஓம் இஞ்சியும் ஃப்ரெண்டாகிடுறாங்க. அவளுக்கு இப்போ தான் வந்து ஹாப்பியாக இருக்குது, நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜாண்டிக்கு. இப்போ வீட்டுக்கு திரும்பி போயிடுறான். போயிட்டு காவல்கிட்ட சொல்கிறா, இன்றைக்கி ஃபஸ்ட்டே வந்து எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது, எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டா அப்படின்னு சொல்கிறா. காவலும் ஹாப்பியாக இருக்கா, அவளுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா திரும்பி ஸ்கூலுக்கு வரா. இங்கே வந்து திரும்பி அந்த F4 பாய்ஸ் வராங்க. ஒரு பொண்ணு வந்து ஜுன்பியோக்கு ப்ரப்போஸ் பண்ண போகுது, கேக்லாம் எடுத்துட்டு. அதை வாங்கி ஜுன்பியோ என்ன பண்ணுறான்னா அவன் மேலேயே மூஞ்சில் விசிறடிச்சிட்றான். இதை பார்த்த ஜாண்டி என்ன பண்ணுறானா, அவளை திட்டுறா, என்ன நீ பெரிய ஆளுன்னு நினச்சிட்ருக்கியா, எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்கிறா. சொல்லிட்டு போயிட்றா. இப்போது மிஞ்சியை பார்த்துட்டு அவளும் அந்த ஜாண்டியும் என்ன பண்ணுறாங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே நடந்து போயிட்டுருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா திடீர்னு இந்த F4 பாய்ஸும் அவங்க கோஇன்சிடென்ஸாக வராங்க. மிஞ்சி வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே ஒரு இடத்துல தடுக்கி விழுந்துடுறா. எங்கே விழுந்துடுறான்னா ஜுன்பியோட கால் ஷூவில் வந்து அந்த ஐஸ்கிரீம் விழுந்துடுது. அதை ஜுன்பியோ பார்த்துட்டு என்னோடய காஸ்ட்லியான ஷூ மேலே நீ ஐஸ்கிரீமை கொட்டிட்ட அப்படின்னு திட்டுறான். மிஞ்சி வந்து என்ன சொல்கிறானா, சாரி, ஐ எம் ஸோ சாரி, நான் தெரியாமல் தான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருக்கா. திரும்பி திரும்பி சாரி 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 சாரின்னு சொல்லிகிட்டே இருக்கா. ஆனால் ஜுன்பியோ என்ன பண்ணுற, நீ இதை வந்து நக்கு, இதை வந்து நீ நக்குனா தான் நான் ஒன்று விடுவேன் அப்படி சொல்கிறான். அதை ஜாண்டி பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகி, நீ ஒரு சாரியை கூட உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதா அப்படின்ற மாதிரி கேட்டு திட்டுறா. அப்படியா, ஜுன்பியோ வந்து அப்படியான்னு சொல்லிட்டு, நீயே வந்து நக்கு, நான் உன்னை விட்டுடுறேன், அவளோட ஃப்ரெண்டு தானே நீ, நீயே நக்கு அப்படி சொல்கிறா. அதுக்கு ஜாண்டி என்ன பண்ணுவான்னா போயிட்டு நக்கிற மாதிரி குனிஞ்சிட்டு அவகிட்ட இருந்த ஐஸ்கிரீம் எடுத்து மூஞ்சில் விசிறி அடிச்சிடறான். ஜுன்பியோ செம்மையாக டென்ஷன் ஆகி இவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே போயிடுவான். F4 பாய்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒன்றா தான் இருப்பாங்க. அதனால் ஜுன்பியோ வந்து என்ன பண்ணுறான், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் இந்த மாதிரி சொல்கிறான், ஜாண்டி ஏதாவது பண்ணணும் அப்படி சொல்கிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஜாண்டியோட பிளேஸில் ரெட் கார்டு இருக்குது. ஜுன்பியோ பிளான் பண்ணி அந்த ரெட் கார்டை வச்சுருக்கான். இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கூட இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவளை புள்ளி பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் மேலே மாவு கொட்டி முட்டைலாம் போட்டுடுறாங்க. அவளோட டெஸ்க்லாம் எடுத்துகிட்டு போய் கீழே போட்டுடுறாங்க. இதை என்ன பண்ணாங்கன்னா, அந்த F4 பாய்ஸ் இருக்காங்களே அந்த ரூமில், அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ஜுன்பியோவெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கான். ஜாண்டி என்ன பண்ணுறான்னா, ஏற்கனவே ஸ்கூல் வரும்போதே அந்த F4 பாய்ஸ் பார்த்துட்டு டென்ஷன் ஆகி அவளோட ஸ்ட்ரெஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிளேஸ் கண்டுபிடிச்சி வச்சுருப்பா. அந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ஒரு மொட்டை மாடி, அங்கே யாருமே வரமாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜியோ மட்டும் மறைஞ்சி இருந்திருப்பான். இப்போவும் ஜீவோ இருக்கான். இவ வந்து புள்ளி பண்ணியிருக்காங்கல்ல, அதனால் அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஸோ சொல்லிட்டு அந்த இடத்துக்கு திரும்பி போகிறா. திரும்பி ஜீவோ இங்கே இருக்கார். இந்த மாவு அப்புறம் முட்டை இருந்துச்சுன்னா நான் பேன் கேக் செஞ்சு சாப்பிட்ருப்பேன், எப்படி வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அதை ஜீவோ கேட்டுட்டு, என்ன நீ பேன் கேக் செய்வியா, அதோடய இன்க்ரீடியன்ஸ்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். சொல்லிட்டு அப்புறமா ஒரு கச்சிஃப் எடுத்து தொடச்சி விட்டுறான். அந்த கச்சிஃப் எடுத்துட்டு அவளுக்கு வேறு ஃபீலிங் வேறு இருக்கா. ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் போயிட்டு அவள் ஜாலியாக அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா அவளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், ஆங்கிரியாக இருந்தாலும், இல்லை ஹாப்பியாக இருந்தாலும் ஸ்விம்மிங் பண்ணுவாள். ஸோ ஸ்விம்மிங் பண்ண போகிறா ஸ்கூலில். அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ராஷஸாக இருக்குது. இதுவும் யார் போட்டிருப்பா, ஜுன்பியோ தான் போட்டிருக்காரு. அவர் அதை போட்டுட்டு கேமராவில் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. ஜியோவை பார்த்திங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காமல் அவர் பாட்டு தூங்கிட்டே இருக்காரு. என்ன ஜாண்டி எது பண்ணாலும் ஒன்றுமே பண்ண மாட்டா, எதுவுமே ஆள் வழிக்கு வரவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு
இன்னொரு பிளான் பண்ணுறாரு. இவரோட மினியன்ஸ்லாம் இருப்பாங்களோ, ஜுன்பியோட மினியன்ஸ், அதாவது அடியாளுங்க, அனுப்பிவிட்டு ஜாண்டியத்தை தூக்கிட்டு வர சொல்கிறாங்க. வர சொல்லலை, தூக்கிட்டு வந்து டீஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாய்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜாண்டியோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறாங்க. அந்த இடத்துல ஜீஹோ வராரு, வந்து நீங்களாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஜாண்டியை காப்பாற்றிடுறாரு. ஜாண்டியை காப்பாற்றினதும் ஜாண்டி வந்து அவளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவள் போயிடுறா. அவள் போயிட்டு அப்புறமா திரும்பி வரும்போது பைசைக்கிள் ரைட் போகிறா. போகும்போது ஜீஹோ வந்து அங்கே நின்றுட்டுருக்காரு. அதை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னு போயிட்டு கிட்ட போய் பார்க்குறா. பார்த்தா அவர் வந்து ஒரு ஒன் சைடு லவ் பண்ணிகிட்ருப்பார், அவரை விட பெரிய ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு சொந்தக்காரங்க அப்படின்லாம் இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. அந்த அவங்க வந்து ஒரு ஹீரோயின், வேர்ல்ட்ஸ் பிரின்சஸ் அப்படின்ற ஒரு டைட்டிலோடு அவங்க இருப்பாங்க, ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஃபேமிலியோடு சேர்ந்து இந்த F4 பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறா. இந்த F4 பாய்ஸ் இருக்காங்களே, திரும்பி வந்து பேசிகிட்டு இருக்காங்க, இந்த ஜாண்டி வந்து நம்ம வழிக்கு வந்துடுவா எப்படியோ அப்படி சொல்லிட்டு ஜுன்பியா சொல்லிட்டு இருக்கான். இன்னமும் அந்த புள்ளி பண்ணுறதை நிறுத்தாமல் ஜாண்டியை வந்து இன்னும் கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. அந்த சன்னி, மிரண்டா, ஜிஞ்சர்லாம் சேர்ந்து எதையோ ஊற்றிக்கிட்டு இருக்காங்க அவள் ட்ரெஸ் மேலே, ஜிம் ட்ரெஸ் மேலே. ஜாண்டி பார்த்துட்டு முறைச்சிட்டே இருக்கா. அப்புறம் ஜாண்டி வந்து வரா ஜுன்பியோ கிட்ட, வந்து டமால்னு எட்டி உதச்சிட்றா. ஆக்சுவலாக அவளுக்கு நல்லா ஃபைட் போட தெரியும், இந்த சீனில் நல்லா காட்டியிருப்பாங்க. ஜுன்பியோ என்ன பண்ணுறான், அவன் ஷாக் ஆகி அப்படி கீழே விழுந்துட்டான் அந்த அடி வாங்கிட்டு. இப்போ ஜுன்பியோக்கு என்ன ஆகுது, இவங்களை பார்த்தா நம்ம அக்கா பண்ணுற மாதிரியே இருக்கேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்புறம் ஜுன்பியோக்கும் ஃபீலிங் ஸ்டார்ட் ஆகுது ஜாண்டி மேலே. அப்புறம் அவங்க கேம்பிளிங் விளாட்றாங்க. அப்போ ஜுன்பியோ தனியாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜுன்பியோட ஆளெல்லாம் சேர்ந்து ஜாண்டியை பிடிச்சிட்டு போகிறாங்க. ஜுன்பியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவளுக்கு மேக்கப்லாம் போடுறாங்க. மேக்கப்பில் போட்டு ட்ரெஸ்ஸெலாம் செம்மையாக போட்டு நெக்லஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அவளை ஒரு பொம்மை மாதிரி இருக்கா இப்போ அவள். மேனேஜர், ஜுன்பியோட மேனேஜர் வந்து அவளை ஜுன்பியோ கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. ஜுன்பியோ அவளை பார்த்ததும் எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு பார்க்குறான். நீ என்னை லவ் பண்ணணும், அதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். ஜாண்டி வந்து எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படி சொல்வான். இந்த ட்ரெஸ்லாம் எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா, 100 மில்லியன் கிட்ட அப்படி சொல்வான். அப்படியா, என்னோடய ஸ்கூல் ட்ரெஸ் நான் போய் தேடிட்டு இதெல்லாம் நான் உனக்கு கழட்டி போட்டு கொடுத்துருவேன் அப்படி சொல்கிறான். கழட்டி போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவள் ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட வீட்டுக்கு போயிடுவாள். அவள் திரும்பி போகும்போது ஜீவோ வழியில் பார்க்குறான். அப்புறம் ஜீவோவும் ஜாண்டியும் பேசிக்கிறாங்க, என்ன நடந்தது அப்படிலாம் பேசிக்கிறாங்க. பார்த்தா அவள் ஷூ மட்டும் போட்டுட்டு வந்துட்டுருப்பா, அதனால் அதை நெக்ஸ்ட் டே வந்து அந்த F4 பாய்ஸ் கிட்ட கொடுக்கறதுக்காக எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடும் போது ஒரு பால் வந்து வேண்டுமே அந்த ஜிஞ்சரோ யாரோ ஒருத்தவங்க வந்து மூஞ்சிலே போட்டுடுவாங்க. ஜாண்டிக்கு ரத்தம் வரும், அதை கழுவ போயிடுவா ரெஸ்ட் ரூமில். ஜுன்பியோவும் வந்து பார்க்குறான், அவன் ஃபீல் பண்ணுறான் அந்த பொண்ணுக்கு அடிப்பட்டதால். அதுக்கப்புறம் ஜுன்பியோ வந்து யோசிக்கிறான், ஜாண்டிக்கு ஏன் என்ன பிடிக்கல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இப்போ அந்த வேர்ல்ட்ஸ் பிரின்சஸ்னு ஒரு ஹீரோயின் இருந்தாங்கல்ல, அவங்க வராங்க திரும்பி ஜீவோவை பார்க்க. ஜீவோவை பார்த்துட்டு கட்டி பிடிக்கிறான். ஜீவோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், ஏன்னா அவனோட லவ் இல்லையா. ஜுன்பியோ என்ன பிளான் பண்ணுறான்னா, ஜாண்டியை வந்து நம்ம எங்கேயாவது ட்ரிப் கூட்டு போகணும், அவுட்டிங் அவள் வரமாட்டா சொல்லிட்டு ஸ்கூல் ட்ரிப் ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆனால் ஜுன்பியோ எதிர்பார்த்த மாதிரி ஜாண்டி வரமாட்டா. ஜாண்டி வந்து அவள் ஃப்ரெண்டு காவல் கூட ஃபிஷிங் போயிடுவாள். அவன் என்ன பண்ணுறான்னா, பெரிய ஷிப் ஒன்று வச்சுருக்கான். அந்த ஷிப்பில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போகிறாங்க. ஜாண்டி வந்து குட்டி படகுல போயிட்டுருக்கா. ஜாண்டியும் காவலும் ஃபிஷிங் போயிட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு ஜுன்பியோ வந்து ஃபோட்டோ எடுக்கிறான், கிண்டல் பண்ணுறான். அப்புறம் என்ன ஆகுது, ஈவினிங்காக முடிஞ்ச பிறகு அந்த ஹீரோயின் வந்ததால், ஹீரோயின் பேர் பார்த்தீங்கன்னா மின்சோயோன். ஜீவோ என்ன பண்ணுறான், அவனோட கையை வந்து மின்சோயோன் மேலே வச்சுருக்கான். அவங்க ரெண்டு பேர் பிடிச்சிட்டு இருக்கிறதுனால ஜாண்டிக்கு வந்து கஷ்டமாயிடுது, ஏன்னா அவளுக்கு ஃபீலிங் இருக்கிறதுனால. ஜுன்பியோ இதை பார்த்துட்டு பார்ட்டிக்கு கூப்பிட்றான். ஜீவோவும் கூப்பிட்றதுனால ஜாண்டி ஒத்துக்கிட்டு வரா. நெக்ஸ்ட் டே ஆனால் அவளுக்கு என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு தெரியல, வீட்டில் ஏதோ ஒன்று போட்டு அனுப்பிச்சிடுறாங்க, சூப்பர் உமன்ற மாதிரி போடுறாங்க. அந்த ட்ரெஸ் வந்து காமெடியாக இருக்குது, பார்ட்டியில் எல்லோரும் கிண்டல் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு மூடிட்டே போகிறா அவள். அந்த சன்னி, மிரண்டா, ஜிஞ்சர் இருக்காங்கள்ல, அவங்க வந்து அதை பார்த்துட்டு அந்த ட்ரெஸ்ஸை வந்து காமிச்சிடுறாங்க. அவளுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது இப்போது. ஜுன்பியோ பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறான் இந்த இவளுக்காக. இப்போ வந்து அந்த மின்சோயன் இருக்காங்கள, அவங்க வந்து ஜாண்டியை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு விடுறாங்க. போட்டு விட்டுட்டு ஹை ஹீல்ஸ் தான் ஒரு பொண்ணுக்கு அழகாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு அதையும் போட்டு விடுறாங்க. அவள் வந்து சொல்கிறா, உங்களுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு தெரியல, இது எப்படி நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக நான் வாஷ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படி சொல்கிறா. அதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க, இல்லை நீயே வச்சுக்கோ, இதை என்கிட்ட நிறைய இருக்குது, ஸோ இதை நீயே வச்சுக்கோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜுன்பியோ வந்து அவள் அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்ததும் இன்னும் அழகாக தெரியறா அவளுக்கு. அவள் வந்து ஜீவோ கிட்டே போயிட்டு பேசுகிறா. ஜீவோவும் ஜாண்டியும் இப்போ டான்ஸ் ஆடுறாங்க.
ஜியோவும் ஜாண்டியும் டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு ஜுன்பியோக்கு வந்து டென்ஷன் ஆகுது. அப்புறம் ஜுன்பியோ என்ன ஆகுறான்னா, வெளியில் போயிட்டு டென்ஷனாக நின்றுட்டே இருக்கும்போது ஸ்விம்மிங் பூலில் ஊந்துடுறான். ஜாண்டி வந்து அவனை காப்பாத்துறா, காப்பாற்றிட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறா. ஜுன்பியோ வந்து சும்மா மயக்க போட்ட மாதிரி நடிச்சுட்டு அப்புறம் சிரிக்கிறான். அப்புறம் மேனேஜர்கிட்டலாம் ஜாண்டி வந்து ஃபீலிங் இருக்கிறதுனால சிரிச்சுட்டே ஜாலியாக இருக்கான். ஃபஸ்ட்லாம் அந்த மாதிரி இருக்க மாட்டான், எப்பவுமே திட்டிகிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஜாண்டியோட ஸ்விம்மிங் ஃபுல்லாக வாத்தாக இருக்குது. இப்போ ஜியோ வந்து தனியாக பார்க்கில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா வந்து மின்சோயன் வந்து ஊருக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஜாண்டி வந்து சமாதானப்படுத்துகிறா, அவருக்கு ஏதோ அடிபட்டிருக்குன்னு சொல்லிட்டு பேண்டெய்ட்லாம் போடுறான். இதை என்ன பண்ணுறாங்கன்னா, சன்னி மிரண்டா ஜிஞ்சர் வந்து ஃபோட்டோ எடுத்து ஜுன்பியோ கிட்ட காட்ட போகிறாங்க. ஜுன்பியோ ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்கார். இப்போது ஜாண்டி வருவான்னு சொல்லிட்டு ஜாலியாக வந்து இருக்காரு. இந்த சன்னி மிரண்டா ஜிஞ்சர் வந்து ஜுன்பியோ கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி ஜாண்டி வந்து ஜியோ கிட்ட தான் இருக்கா பேசுகிறா அப்படி சொல்கிறாரு. அதான் ஜுன்பியோ போயிட்டு கேட்குறான் ஜாண்டி கிட்ட. ஜாண்டி வந்து உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்ருக்க அப்படி மாதிரி சொல்லிட்டு திட்டுறா. அப்புறம் கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறான், ஜாண்டி வந்து அதை ஏற்றுக்க மாட்டுறா. அதுக்கப்புறம் மின்சோயன் திரும்பி ஊருக்கு போகிறதுனால இன்னொரு பார்ட்டி வச்சுருக்காங்க, அதனால் திரும்பி ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க அவங்க ஃபேமிலியோட. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, மின்சோயனே ஒரு ட்ரெஸ் அனுப்பிச்சு அவளை போட்டு வர சொன்னாங்க. இப்போ பார்ட்டிக்கு வந்து ஜுன்பியோவும் அங்கே இருக்கான். இப்போ இந்த பார்ட்டி எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மின்சோயன் சொல்லுவாங்க, நான் இப்போ கிளம்ப போகிறேன், இனிமேல் நான் வரவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஜியோ வந்து ஃபீல் பண்ணிகிட்டே அவள் ரூமுக்கு போகிறாங்க. மின்சோயன் ரூமுக்கு பார்த்துட்டு ஜியோவுக்கு வந்து ஃபீலிங் இருக்கிறத சொல்கிறாங்க. அவங்க வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க, ஏன்னா நீ ஒரு சின்ன பையன் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஜியோ இப்படி இந்த மாதிரி சொல்கிறதுனால ஜாண்டி வந்து கேட்டுடுவா, அதை வெளியிலேருந்து கேட்டுட்ருப்பா. ஜுன்பியோவும் கூட இருக்கான். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஜியோவும் மின்சோயனும் வெளில வரும்போது ஜுன்பியோவும் ஜாண்டியும் வெளில இருக்காங்க. ஜுன்பியோ வந்து ஜாண்டியை கூட்டிகிட்டு போயிடுறா. அவள் என்ன பண்ணுறான்னா, ஒரு பாருக்கு போயிட்டு நல்லா குடிச்சிடுறா. குடிச்சிட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கா ஜியோ வந்து அவன் அந்த பொண்ணை லவ் பண்ணுறதுனால. ஜுன்பியோ என்ன பண்ணுறான், ஜியோ மேலே உனக்கு ஃபீலிங் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பார்க்குறான். அவன் நல்லா குடிச்சிட்டு மட்டையாயிட்டா. இப்போது வந்து ஜுன்பியோ என்ன பண்ணுறான், அவன் வீட்டுக்கு கூட்டி போயிடுறான். அங்கேயே அவள் தூங்கிடுறா ஜாண்டி. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா எழுந்து பார்க்குறா, என்ன இது, இது யார் ரூம் மாதிரி இல்லை, இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்குறா. பார்த்தா ஜுன்பியோ வந்து இது என்னோடய வீடு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அவள் குடித்தது எல்லாத்தையும் சொல்கிறான். இப்போ வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு வராங்க, ஜுன்பியோட அம்மா. ஸோ இப்போ வந்து அவ ஜாண்டியை வந்து அவள் மறைச்சி வைக்கணும். F4 பாய்ஸ் அவள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்கிறான் ஜுன்பியோ, இந்த மாதிரி ஜாண்டி வீட்டில் இருக்கா, அம்மா வராங்க, ஏதாவது சமாளிக்கணும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறான். இவளை ஒரு ரூமில் மறைச்சி வைக்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் மறைச்சி வைக்கல, அவங்க அம்மா வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாண்டி வந்து எங்களோட ஃப்ரெண்டு தான், இவ்வளோ ஒரு பெரிய பணக்காரி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா கிட்ட. அப்புறம் ஜாண்டியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க, ஏலம் விடுற இடத்துக்கு வந்து அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜாண்டி வந்து ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ் போட்டுட்டு ஏலம் பண்ணுறதுக்காக நிற்கிறா, மாடலாக நிற்கிறா. அவங்க அம்மா வந்து யார் இந்த பொண்ணு இப்படி இருக்கா அந்த மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவளுக்கு அந்த இடத்துல ஒரு காகிள் இருக்கும், ஏன்னா அவளுக்கு ஸ்விம்மிங் பண்ணுறது பிடிக்குன்றதுனால காகிள் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால அவளால் வாங்க முடியாது. ஆனால் அது கூச்சுன்னு வாங்கி வச்சுடுவான், அதை வாங்கி அவகிட்ட கொடுத்துருவான். இப்போ அதை எடுத்துகிட்டு ஜாலியாக வீட்டுக்கு போயிட்டு இப்போ படிக்க ஆரம்பிக்கிறா. நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போகிறா. அங்கே வந்து மின்சோயன் வராங்க, அன்றைக்கி தான் அவங்க கிளம்ப போகிறாங்க. ஜாண்டி வந்து என்ன சொல்லனா, ஜியோ வந்து உங்களை ரொம்ப லவ் பண்ணுறா, நீங்கள் இல்லைனா அவன் இருக்கவே மாட்டான்ற மாதிரி ரொம்ப நிறைய சொல்லிகிட்டே இருக்கா. மின்சோ என்ன என்ன சொல்கிறான்னா, நீ அவனை பார்த்துக்கோன்ட்டு சொல்லிட்டு அவ போயிடுறாங்க. இதெல்லாம் வந்து ஜியோ வந்து மறைஞ்சிருந்து கேட்டுடுறான். மின்சோயன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன பையன், அவனை நல்லா பார்த்துக்கோ, நீ தான் பார்த்துக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜியோ அதை கேட்டதுனால ஜாண்டியை திட்டுறான், எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை, நீ எதுக்கு என் விஷயத்தில் தலையிடுற அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜாண்டி அழுதுகிட்டே திரும்பி போயிடுறா. இன்றைக்கி ஸ்டோரி இதோட முடியுதுங்க. நெக்ஸ்ட் பார்ட்டுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்களா ஆர்வமோட அப்படின்றதையும் சொல்லுங்கள் மறக்காமல் கமெண்ட்டில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். தேங்க்யூ மக்களே, அன்யாங், ஸ்டே சேஃப்.